என் செலவத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன். தீவிரவாதம், இந்த வார்த்தைகளை கேட்டதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? தொப்பி போட்ட முஸ்லிம்களும் தொழுது கொண்டிருக்க அவர்கள் முன் கிடத்தப்பட்டுள்ள துப்பாக்கிகளும். இன்டர்நெட்டை திறந்து பாருங்கள், அதில் பிடிக்காதவன் தலையை வெட்டி சாய்க்கும் முகமற்ற முகமுடி மனிதர்களும் தெரிகிறார்களா? அவர்களின் பின்னால் அரபி வார்த்தையும் இருக்குமே. ஆம், அமெரிக்காவின் வார்த்தையில் சொன்னால் முஸ்லிம்கள் அனைத்தும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்களே. இதை கேட்கும் உங்களுக்கு இந்த சிந்தனை, நீங்கள் தினமும் பேப்பர் படிப்பீர்களா? அப்படியானால் உங்களுக்கு தான் இந்த கேள்வி. முதலாவதாக, திருட்டுகளை, கொலைகளை, கொள்ளைகளை, ஊழல்களை, கடத்தல்களை, இப்படி என்னென்ன கிரிமினல் குற்றங்கள் இருக்கிறதோ அத்தனையும் வகைப்படுத்துங்கள். நாட்டின் ஜனத்தொகையில் மிகப்பெரிய சமுதாயமாகிய மூன்று சமுதாயத்தை குறித்து கொள்ளுங்கள். பத்திரிகையில் வந்த குற்றவாளிகள் அந்த சதவிகிதத்தில் எத்தனை சதவிகிதம் என்று பாருங்கள். உலகியல் அடக்குமுறைகளை படிக்கும் பரந்த பார்வை உங்களுக்கு இருந்தால் ஒவ்வொரு காலத்திலும் பாதிக்கப்பட்ட சமுதாயம் எது என்று கணக்கெடுங்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களில் பதிலடி கொடுத்தவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுங்கள். இப்படி லேசான பதிலடி வந்தாலேயே கூட்டம் கூட்டமாக கருவறுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் கணக்கெடுங்கள். பாதிப்பை அதிகம் உலகுக்கு உண்டாக்கியது யார்? பாதிப்பை அதிகம் தாங்கியது யார்? கணக்கெடுங்கள். உலகில் மிக முக்கியமான தகவல் தாக்குதல்களை நடத்தியவர்கள் யார்? நடத்தப்பட்டது யார் மீது? கணக்கெடுங்கள். ஒரு தீவிரவாதி கூட முஸ்லிம்கள் இல்லை, ஆனால் எல்லா திசைகளிலும் நசுக்கப்படுவது முஸ்லிம்கள் தான். பிட்பாக்கெட் அடிப்பவன் எவனிடமிருந்து பிட்பாக்கெட் அடிக்கிறானோ அவனையே திருடனாக அடையாளம் காட்டுவது போல் இன்று அமெரிக்கா போன்ற பிட்பாக்கெட் ஆசாமிகள் இஸ்லாமியர்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இஸ்லாமியர்கள் கொஞ்சம் நிமிர்ந்தால் கூட தீவிரவாதம் என்ற வார்த்தையில் இஸ்லாமியர்களை முடக்கும் வைரஸுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்கப் போவதில்லை என்று சொல்லி நான் என் உரையை முடித்தேன்.